மது அருந்த என்னிடம் பணம் இல்லை, என்னை விட்டு விடுங்கள் என்று கையெடுத்து கும்பிட்ட ஒரு வடமாநில தொழிலாளரை தன்னுடன் பணிபுரியும் 4 வடமாநில தொழிலாளர்கள் போதையில் தாக்கிய காட்சி பார்ப்போரின் நெஞ்சை பதற வைக்கும் நிகழ்வாக இருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒட்டன்சத்திரம் சாலையில் உள்ள கள்ளரும்பு என்னும் இடத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான நூற்பாலையில் உள்ள விடுதியில் தங்கி பணிபுரியும் பீகாரை சேர்ந்த 5 வடமாநில தொழிலாளர்கள் வேடச்சந்தூர் ஆத்துமேட்டில் உள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்துவதற்கு வந்த நிலையில் 4 பேர் மது அருந்தியுள்ளனர். இந்நிலையில் உடன் வந்த மற்றொரு நபரை மது அருந்த சொல்லும் பொழுது தனக்கு வேண்டாம் என கூறியதை தொடர்ந்து மது அருந்திய 4 வடமாநில தொழிலாளர்கள் தன்னிடம் பணம் இல்லாததால் மது அருந்த முடியாது என கூறிய வடமாநில தொழிலாளரை தாக்கினர். இதில் அடி வாங்கியவர் என்னை விட்டு விடுங்கள், என்னிடம் அது வாங்குவதற்கு பணம் இல்லை என்று கையெடுத்து கும்பிட்டும் மீண்டும் மீண்டும் 4 வடமாநில தொழிலாளர்கள் சேர்ந்து தாக்கியதில் வேடச்சந்தூர் ஆத்துமேட்டு பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் தன்னுடன் வந்த சக தொழிலாளர்களை அடிக்கும் போது என்னை அடிக்காதீர்கள் என பரிதாபமாக கையெடுத்து கும்பிட்டும் போதையில் இருந்த 4 வடமாநில தொழிலாளர்கள் இரக்கமின்றி அடித்தது பார்ப்போரின் நெஞ்சை பதற வைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த வேடச்சந்தூர் காவல்துறையினர் போதையில் இருந்த வடமாநில தொழிலாளர்களை எச்சரித்து தனியார் நூற்பாலை நிர்வாகிகளை வரவழைத்து தற்போது விடுதிக்கு அழைத்து செல்லுங்கள், நாளை போதையில் தகராறு செய்த 4 நபர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வாருங்கள், விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என எச்சரித்து அனுப்பினர்.